எல்லாருக்கும் எனது முதற்கண் வணக்கம். குழந்தைகளே, இன்னைக்கு நாம நான்காம் வகுக்க அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்றைய முதல் பாடத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாம். எல்லாரும் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? கடல் பார்த்திருக்கீங்களா? ஆமா, நீங்க மூணாம் வகுப்புல நதியை பத்தி படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த நதி என்ற தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடலை நல்லா படிச்சு வந்திருப்பீங்க. அதுல கடைசியாக ஒரு வரி கொடுத்திருப்பாங்க, ஆழி என்னும் இறைவனை காண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி சொல்லற மாதிரி கவிஞர் கவிதை எழுதியிருப்பாரு இல்லையா? அல்லும் பகலும் அலைந்து வந்தேன், எனது ஆழி இறைவனை காண வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆழி இறைவன் அப்படின்னு நதி யாரே சொல்றாங்க? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆழி என்றால் கடல் என்று பொருள், அதாவது அலை மிகுந்த கடல், அலை கடல், அலை கடல். கடற்கரைக்கு யாரெல்லாம் போயிருப்பீங்க? பலரும் போயிருப்பீங்க, சிலர் போயிருக்க மாட்டீங்க. முதல்ல நம்ம பி வி கிரி அவர்கள் எழுதிய இந்த அலை கடல் அப்படிங்கிற பாடலை பத்தி பார்ப்போம். அந்த பாடலுக்குள்ள என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா? கடல்ல என்னெல்லாம் கிடைக்கும், கடல் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் தருகிறது, இதை பத்தி எல்லாம் அவரு விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாம பாடலுக்குள்ள போகலாம். நீல வண்ண கடலிலே நீந்தி செல்லும் கப்பலாம், வாளை தூக்கி அடித்துமே வாளை மீன்கள் நீந்துமா, சிவந்த நல்ல பவளங்கள் செறிந்து கிடக்கும் கடலிலே, உவந்து மாதர் அணிந்திடும் உயர்ந்த முத்தும் கடலிலே, வெற்றி கொண்டு ஊதவே வெள்ளை சங்கும் கடலிலே, உற்ற நண்பன் போலவே உதவும் உப்பும் கடலிலே, நாடு விட்டு செல்லவே நல்ல பாதை அலைகடல், ஏடு சொல்லும் தமிழர்கள் கடல் கடந்த கதையினை, ஈயம் சுற்றி அலைகடல் வேடம் போல முழங்குமாம், ஆழங்கொண்ட கடலினை அவனியும் காணலாம். இதாகும் நம்முடைய பாடப்பகுதியில கொடுத்திருக்கிற பாடல். இதுல நீல வண்ண கடலிலே நீந்தி செல்லும் கப்பலாம், கடல்ல என்னெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாரு கவிஞர். கப்பல் மிதந்து போகும், வாளை தூக்கி அடித்துமே வாளை மீன்கள் நீந்துமா, கடல்ல அப்புறம் என்ன இருக்கும்? வாளை மீன்கள் தன்னுடைய நீண்ட வாளை தூக்கி அடித்து நீந்தும், சிவந்த நல்ல பவளங்கள் செறிந்து கிடக்கும் கடலிலே. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா, பவளங்கள் என்பது விலை உயர்ந்த ஒரு வகையான முத்து, ஒரு வகையான கற்கள். இந்த கற்கள் பவளக்கற்கள் கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது. அது மாதிரி உவந்து மாதர் அணிந்திடும் உயர்ந்த முத்தும் கடலிலே. உவந்துன என்னது? மகிழ்ந்து. மாதர்களுக்கு, அதாவது பெண்கள், மாதர் என்று இந்த கவிஞர் யாரை குறிப்பிடுகிறார்? மாதர் என்பதன் பொருள் என்ன? பெண்கள். பெண்களுக்கு நகை போடுவதென்றால் மிகவும் விருப்பம். அவங்க வந்து நகை கிடைச்சாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த நகையில பதிக்கக்கூடிய இந்த விலை உயர்ந்த முத்துகள் எங்கிருந்து கிடைக்கின்றன? கடலில் இருந்து கிடைக்கின்றன. அது மாதிரி பவளம், முத்து போன்ற விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் கடலில் இருந்து கிடைக்கிறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறார். வெற்றி கொண்டு ஊதவே வெள்ளி சங்கம் கடலிலே. வெற்றி பெற்றவர்கள் பழைய காலங்கள்ல போர் முனைக்கு சென்று வெற்றி பெற்றால், அல்லது ஏதேனும் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு கோவில்களில் எல்லாம் சங்கு ஊதுவதை பார்த்திருப்பீர்கள். அந்த வெள்ளை நிற சங்கு நமக்கு கடலில் இருந்துதான் கிடைக்கிறது என்று கவிஞர் கூறுகிறார்.
உற்றவன் போலவே உதவும் உப்பும் கடலிலே. உப்பில்லாம நமக்கு ஒரு நாள் கூட, கொஞ்ச நேரம் கூட, அல்லது ஒரு நேரத்தை உணவு கூட சாப்பிட முடியாது. என்றும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பனாக உப்பு அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அந்த உப்பு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? கடலில் இருந்து கிடைக்கிறது. நாளடித்து செல்லவே நல்ல பாதை அலைக்கடல். அது மட்டும் இல்ல, இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நாடு விட்டு செல்ல, ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு செல்வதற்கு நல்ல பாதையாக அலைக்கடல் அமைகிறது. ஏடு சொல்லும் தமிழர்கள் கடல் கடந்த கதையினை. நாடு விட்டு செல்ல நல்ல பாதை கொடுப்பது மட்டுமல்லாமல், இது மாதிரி கடல் கடந்து வாணிபம் செய்த பண்டைய கால தமிழர்களின் கதையை பழங்கால இலக்கியத்தில் உள்ள ஏடுகள், அதாவது பழங்கால இலக்கிய நூல்கள். ஏடுன்னு சொல்லி குறிப்பிடுவது வந்து பழங்கால இலக்கிய நூல்கள். இந்த கதையெல்லாம் சொல்கிறது. பழைய தமிழ் இலக்கியங்களையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே தமிழர்கள் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தார்கள் அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்ல, ஒரு பழமொழி கூட இருக்கு, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதாவது கடல் கடந்து சென்று கூட பொருள் சேமித்து வை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட தமிழ்ல இருக்கு. ஈழம் சுற்றி அலைக்கடல் வேழம் போல முழங்குமா. ஈழம் அப்படின்னு இங்க குறிப்பிடுவது வந்து இலங்கை. இலங்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அதாவது நம்முடைய இந்தியாவின் தென்முனைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இலங்கை. அதை வந்து ஈழம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேழம் ஈழம் சுற்றி அலைகள், அதாவது அந்த ஈழத்துக்கு சுற்றிலும், அந்த இலங்கைக்கு சுற்றிலும் கடலால் சூழப்பட்டுள்ளது. அப்போ அந்த அலைகடல் எப்படி இருக்குமாமா? அந்த ஈழத்துக்கு சுற்றும் வேழம் போல முழங்குமாமா. அந்த சுற்றிலும் வேழம் முழங்குவதை கேட்டிருக்கிறீங்களா? வேழம்ங்கிறது என்னன்னு தெரியுமா யாருக்காச்சு? யானை. வேழம் என்றால் பொருள் என்ன தெரியுமா? யானை. வேழம் என்றால் யானை என்று பொருள். யானை முழக்கம் விடுவது போல அந்த இலங்கையை சுற்றி கடல் அலைக்கடல் முழக்கமிடுகிறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறார். ஆழங்கொண்ட கடலினை, இந்த மாதிரி இவ்வளவு நன்மைகளும் அல்லது இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட கடல், ஆழங்கொண்ட கடல், எப்படிப்பட்ட கடல்? அந்த கடலை கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி வர்ணிச்சு சொல்றாரு. ஆழங்கொண்ட கடலினை அவனை எங்கும் காணலாம். அவனை அப்படின்னு சொன்னா உலகம். ஆழம் கொண்ட கடல் எங்க இருக்கு? நமக்கு கண்ணுக்கு தெரியற தூரத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பறந்து கிடப்பதாக கவிஞர் கூறுகிறார். அவனை என்றால் உலகம் என்று பொருள். ஓ, ஒரு முறை கூட நான் இந்த பாடல உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன், கவனிங்க. நீல வண்ண கடலிலே நீந்தி செல்லும் கப்பலாம், வாளை தூக்கி அடித்துமே வாளை மீன்கள் நீந்துமா. சிவந்த நல்ல பவளங்கள் செறிந்து கிடக்கும் கடலிலே, உமது மாதர் அணிந்திடும் உயர்ந்த முத்தும் கடலிலே. வெற்றி கொண்டு ஊதவே வெள்ளை சங்கும் கடலிலே, உற்ற நண்பன் போலவே உதவும் உப்பும் கடலிலே. நாடு விட்டு செல்லவே நல்ல பாதை அலைக்கடல், ஏடு சொல்லும் தமிழர்கள் கடல் கடந்த கடையினை. ஈழம் சுற்றி அலைக்கடல் வேழம் போல முழங்குமா, ஆழங்கொண்ட கடலினை அவனி எங்கும் காணலாம். இந்த கவிதை எழுதியவர் பேரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், பி.வி. கிரி. இவருடைய பெயர், இந்த கவிதை எழுதியவர் பெயர் பி.வி. கிரி. அடுத்தது நாம இந்த பகுதியில வரக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை பார்ப்போம். அலைக்கடல், அலைக்கடல்னா அலை மிகுந்த கடல். வாழை மீன், வாழை மீன் பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்க்கலனா கவனிச்சுக்கோங்க. வாழை மீன், இதோட லை அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா கவனிக்கணும். வாழை, வாழை அல்ல, வாழை அல்ல, வாழை மீன். கப்பல், கப்பல் பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்த்த கப்பல் படகு அல்ல, இது வந்து கப்பல், இது படகு. இப்ப கப்பலுக்கும் படகுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படித்தானே?
பாய்மர படகு. இந்த பாய்மர படகு யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பவளப்பாறை. இது கடலுக்கு வெளியே தெரியாதுமா, கடலுக்கு கீழே தான் இருக்கும் பவளப்பாறை. இது அந்த பவளப்பாறைகளுக்கு இடையே மீன் இருப்பது, கடலுக்கு அடியில் உள்ள ஒரு காட்சி இது பவளம். அந்த பவளம் ஒரு வகை உயிரினத்தினுடைய எச்சமாக்கும். அங்க இப்படி சின்ன சின்ன குற்றுகளாக இருக்கும். இந்த மீன் பிடிப்பவர்கள் கடலுக்கு அடியில போய் அதை எடுத்து வந்து நல்லா சுத்தப்படுத்தி மெருகேற்றி இந்த மாதிரி பவள கற்களாக மாற்றுவார்கள். இது முத்து. முத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது சிப்பிக்குள் உருவாகக்கூடிய பொருள் முத்து. இது அந்த பவளம் பார்த்தோம் இல்லையா, அந்த பவளத்தை மோதிரமாக மாற்றி இருக்கிறாங்க. கல் பதிச்சு அந்த மோதிரமாக மாற்றி இருக்கிறாங்க. பவள மோதிரம் இது பார்த்திருப்பீங்க, பலருடைய கைகளையும் போட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. முத்தால் செய்த அணிகலன், மாதர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற முத்தால் செய்த அணிகலன்கள். உப்பளம், உற்ற நண்பன் போலவே உதவும் உப்பு கடலிலேன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ உப்பு தயார், உப்பு எல்லாரும் சாப்பிடுறோம், ஆனா அது எப்ப தயாரிக்கிறாங்க நீங்க யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கடல் நீரை வாய்க்கால் வழியாக ஓட்டி பாத்தி கட்டி இந்த மாதிரி என்ன செய்வாங்க, தேங்க விடுவாங்க. சூரிய ஒளியின் வெப்பத்தால தண்ணீர் எல்லாம் ஆவியாகி போய் உப்பு அங்கங்க படிஞ்சிருக்கும். பாத்தீங்களா, இந்த தொழிலாளிகள் உப்பை எல்லாம் ஒன்னா சேர்த்து குவிச்சு வச்சிருக்காங்க. இது இன்னொரு காட்சி, உப்படத்தினுடைய வேறொரு காட்சி. வெள்ளை சங்கு, வெற்றி கொண்டு ஊதும் வெண்ணிற சங்கு. இது எல்லாமே எங்கிருந்துதான் நமக்கு கிடைக்குது, கடலுக்குள்ள இருந்துதான் கிடைக்குது. பொருள் பார்த்துக்கோங்க, செறிந்த, செறிந்த அடர்ந்த, உவந்து மகிழ்ந்து, மாதர் பெண்கள், ஏடு பழங்கால இலக்கிய நூல்கள், அதைத்தான் ஏடுன்னு சொல்றோம். நூல்கள் அல்லது புத்தகம் அப்படியும் சொல்லுவாங்க. ஏடுன்னு சொன்னா பழங்கால இலக்கிய நூல்கள், புத்தகம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. ஈழம் என்றால் இலங்கை, வேழம் என்றால் யானை. முத்து, பவிழம், விலை உயர்ந்த கற்கள். இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், பவிழம் பவளம், பவழம் இந்த மூன்று வகையாக எழுதினாலும் இந்த வார்த்தை தவறு கிடையாது. பவிழம், பவளம், பவழம் மூன்று வகையாகவும் உச்சரிக்கவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். முத்து, பவிழம், விலை உயர்ந்த கற்கள். அவனி என்றால் உலகம் என்று பொருள். இனி அதே மாதிரி லா, ழா, ளா, இது நம்ம தமிழில மிக தெளிவாக உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகள். அதுல வாளை, வாளை தூக்கி அடித்துமே வாளை மீன்கள் நீந்துமா அப்படின்னு ஒரு வரி நாம பார்த்தோம் இல்லையா. அதுல அந்த வாளை அப்படிங்கிற சின்ன லா கொடுத்திருக்கிறது. வாளை இது வந்து நாய் வாளை ஆட்டியது, நாய்க்கு இருப்பது வால், வாளை ஆட்டியது. அது மாதிரி வாளை என்பது கடல் மீன். இப்ப படிச்சுலையா, வாழை மீன்கள், அதான் அந்த அலை. இந்த லா போடும் பொழுது கடல் மீன் என்ற பொருள் தரும். அடுத்து வாழை, நம்ம வாழைப்பழம் தினமும் சாப்பிடுறோம் இல்லையா, அந்த வாழைப்பழ மரத்தை தான் வாழை அப்படின்னு சொல்றோம். இப்ப லா, ழா, ளா இது மூன்றும் தெளிவாக தமிழில் உச்சரிக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம கவிதை பி.வி. கிரி அவர்கள் எழுதிய இந்த கவிதையில ஒத்த ஓசை உடைய கவிதைக்கு அழகு அப்படிங்கிறதே எதுகை மோனைன்னு சொல்லுவாங்க. முதலில் வரக்கூடிய வார்த்தைகள் ஒத்த ஓசை உடைய சொற்களை உடையதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மெட்டு போடுவதற்கு ஈஸியா இருக்கும். அதாக்கும் கவிதையினுடைய ஒரு சிறப்பு. கவிதை அப்படிங்கிறது உரைநடையில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது. இந்த மாதிரி அழகான ஒத்த ஓசை உடைய சொற்களை வைத்து எழுதும் பொழுதுதான் ஒரு கவிதை மிக அழகாக வரும். அதுல நம்ம கவிதையில ஒத்த ஓசையுடைய சொற்கள் எதெல்லாம் அப்படிங்கறத பாக்கலாம். வாழை, வாழை, சிவந்த தெரிந்த, உவந்த உயர்ந்த, வெற்றி உற்ற, நாடு ஏடு, ஈழம் வேழம். சொல்லும் பொழுது ஒரே
பொருள் அல்ல, ஒரே ஓசை மட்டும்தான் வருகிறது. வேறு 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 பொருளுடைய ஒரே ஓசை உடைய சொற்களாகும், ஒத்த ஓசையுடைய சொற்கள். அது மாதிரி வர்ணனை அப்படிங்கிறது ஒரு கவி கவிதைக்கு மிக முக்கியமான ஒரு ஏதாக்கும் வர்ணனை. வர்ணனை வர்ணனை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பொருளை மிகைப்படுத்தி வாக்கியங்களால் சொல்லி புரிய வைக்கிறது. சாதாரண ஒரு கடல், எல்லாரும் கடலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டா அது என்ன வார்த்தை? சாதாரணமா கடல், ஆமாங்க கடலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிடும். அதே சமயம் நீல வண்ண கடல், கொஞ்சம் கூட ரசனை சக்தி அதிகமாக இருக்கிறவங்க, என்ன மகனே நீ நீல வண்ண கடலை போய் பார்த்து வந்தாயா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த கடலுக்கு வர்ணனை கொடுக்கக்கூடிய வார்த்தை எது? நீல வண்ண கடல். அப்ப நம்ம இங்க கடலுக்கு மட்டுமே உரிய சில வர்ணனை வாக்கியங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. நீல வண்ண கடல், ஆர்ப்பரிக்கும் ஆழ்கடல், நுரை பொங்கும் மலைக்கடல், ஓயாத திரைக்கடல். அது என்ன ஓயாத திரைக்கடல்? ராத்திரியாச்சும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லி கடல் தூங்குமா பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஓயவே ஓயாது. அலைகள் எப்பொழுதும் என்ன செய்யாது? ஓயாம மெல்லமாகவும் வேகமாகவும் காற்றினுடைய வேகத்துக்கு அனுசரிச்சு வீசிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஓயாத திரை. திரை அப்படிங்கிறது அலை என்பதை குறிக்கும். ஓயாத திரைக்கடல் அப்படின்னு என்னது? ஒருபோதும் அலை ஓயாத கடல் அப்படின்னு சொல்லி அதே வர்ணிச்சு சொல்லியிருக்கிறது. வாரை வழங்கும் வள்ளல்கடல், அது என்ன செய்தாமா? எல்லாம் மீன், முத்து, பவழம், இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்களை எல்லாம் எல்லோருக்கும் வாரி வழங்குகிறது. வாரி வழங்கும் வள்ளல் கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி கடலை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது மாதிரி புதிய புதிய வர்ணனை வாக்கியங்கள் உருவாக்கலாம். சரிங்களா? இதே போல வேறு சில வர்ணனை தொடர்களை உருவாக்கி உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி வைங்க. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் திறந்ததும் இந்த எழுதிய விஷயங்களை உங்க ஆசிரியர்கள்கிட்ட காண்பிக்கணும். அதே போல இந்த பாடலை பல முறை வாசிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெட்டமைத்து பாடி பாருங்க. அடுத்த பாடம் பூமித்தாயின் நீலசேலை. அந்த பாடத்துடன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா தொற்றை விரட்டும் அனைத்து விதிமுறைகளையும் எல்லோரும் தவறாம கடைபிடிக்கணும். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.